நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜ் செய்திகள் வழங்கும் விவாதம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கும். நேர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 3 ஆண்டுகள் நிறைவு செய்த திராவிட மாடல் ஆட்சியை குறித்து நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக ஒரு காணொலி வெளியிடப்பட்டது. அதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த 3 ஆண்டுகளில் திமுகவினால் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு சாதனைகள் குறித்து விளக்கமாக சொன்னார். இது சொல்லாட்சி அல்ல, செயலாட்சி என்று அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி 3 ஆண்டுகளில் செய்ததும் செய்ய தவறியதும் என்ன என்பது குறித்தும் விரிவாக இருக்கின்றோம். நிறைவாக இந்த 3 ஆண்டு ஆட்சியை செயலாட்சி என்பது நகைச்சுவை, தலைவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது விளம்பரத்திற்குண்டான ஆட்சி என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். பல விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அதனையும் தாண்டி அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இந்த 3 ஆண்டு சாதனைகள் என்பதில் பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயம் ஆய்வு செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு இலவச அந்த பேருந்து பயணம் முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கியதை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் சுழல் நிதி வழங்கப்பட்டிருப்பதை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நான் முதல்வன் திட்டம், அதுக்கடுத்து படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அதே போல் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதை திமுக அரசு இந்த 3 ஆண்டுகளில் செய்யலை அப்படின்றத திருஷ்டாங்கமாக எதிர்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 90%க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலியில் சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள். வாருங்கள் விவாதிக்கலாம், இந்த 3 ஆண்டில் திமுக அரசு செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்பது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த 3 ஆண்டில் நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைவர்களுக்கும் அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் ராஜ் செய்திகளின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் சட்டத்துறை இணை செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு வைத்தியலிங்கம் அவர்கள். வரவேற்கிறோம், மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கனில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் விஜயகுமார். அடுத்தபடியாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு கரு ஜெயக்கடன் அவர்கள். வணக்கம் ஜெயக்கடன். இந்த நிகழ்வுல முதல் கருத்தா திரு வைத்தியலிங்கம் சார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அப்படின்னு வந்து முதல்வர் சொன்னாலும் பல்வேறு அதில் விமர்சனங்கள் எழுகிறது. நீங்கள் கொடுத்த, அதாவது திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் முற்றும் நிறைவு பெறலை அப்படின்னு சொல்லப்படுகிறது, இது எந்த அளவுக்கு உண்மை, உங்களுடைய முதல் கருத்து? நீங்களே முதலையே சொல்லும் மாதிரி முற்றான 3 ஆண்டுகள் அது நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டமாக இருந்தாலும், இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா நாங்கள் மட்டும் இதை சாதிக்கவில்லை, இந்தியா பல மாநிலங்கள் இதை சாதிப்பதற்கு தூக்குகோலாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறோம். அதுதான் நமக்கு பெருமை. இப்ப சமீபத்தில் கூட நேத்து பீகார் மாநிலத்தில இருந்து இங்க கல்வி முறையை வந்து பார்க்க வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு போயிருக்காரு. பிரச்சாரத்திலேயே 1500 ரூபா வாங்குறாரு, 1000 ரூபா நாங்க அறிவிச்சோம், 1500 வாங்க, 2000 ரூபா வாங்குறாங்க, மேல போயிட்டே இருக்காங்க. இது வந்து அகில இந்தியாவிற்கும் பரவி இருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் என்பது அது மக்கள் உரிமை திட்டங்களாக மாறி இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு, கழக தலைவர் தளபதி அவர்களுடைய அரசு. முதல் நாள் பதவியேற்ற பொழுது 5 முற்றாண்டு திட்டங்களை கையெழுத்து சொன்னதை செய்துவோம் என்பதற்கு அடையாளமாக 5 திட்டங்களை கையெழுத்த பதவியேற்ற அன்றே அறிவித்தார் தலைவர். ஆனால் அதற்கு பிறகும் கூட இந்த 3 ஆண்டுகளிலே 55 திட்டங்களிலே 95 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிற 2 ஆண்டுகளிலே மிச்சத்தையும் நிறைவேற்றுவோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்த நிலை. இது எல்லாவற்றையும் விட இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எல்லா அரசும் சந்திப்பது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்று சொல்லுவார்கள், அரசுக்கு எதிரான மனநிலை. ஆனால் இன்றைக்கு
அகில இந்தியாவிலும் எடுத்துக்கொண்டால் ஒரு ப்ரோ இன்கம்பன்சி மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்கி இருக்கிறது எது என்று சொன்னால் தலைவர் தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்று உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இதுவரை தோல்வியே காணாதவர், எந்த தேர்தலிலும் தோல்வியே காணாதவர் என்ற ஒன்று ஒரு முச்சரையை தலைவர் தளபதி பெற்றிருக்கிறார். உழைப்பு என்றார் மு க ஸ்டாலின் என்ற அந்த முச்சரை போதும். இன்றைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், தமிழகம் தமிழ்நாடு எப்படி மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் திருமண சட்டத்திலே 67B புகுத்தி அது சீர்திருத்த திருமணம் எப்படி செய்தாலும் எந்த முறையிலே செய்தாலும் சட்டப்படி செல்லும் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருப்பத்தை சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். கொடுமை என்றால் 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் ஒரு 10 நாளைக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் சப்தபதி என்று சொல்லுகிற 7 அடி எடுத்து நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த திருமணம் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். என்றால் என்ன என்று அறிவிக்க முடியாதவர்கள் உட்படாதவர்களெல்லாம் இழுத்துக் கொண்டு அதை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் தான், அதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிஞர் காலத்தில் தொடங்கிய அந்த திட்டம் எப்படி இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருந்ததோ அது இன்னும் அங்கு சென்றடையவில்லை என்பதற்காக நான் இதை சுட்டிக்காட்டினேன். சீர்திருத்தம் எல்லாம் சீர்திருத்த சிந்தனை இன்னும் செல்லவில்லை, ஆனால் இப்படி செல்ல துவங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இன்னைக்கு வடநாட்டிலே பல மாற்றங்களை மக்கள் இப்பொழுது இந்த தேர்தலையே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தீர்ப்பு ஜூன் 4 தேதி எனக்கு தெரியும். 3 ஆண்டுகளிலே மிச்சப்படுத்ததை மிஞ்சம் இருக்கிற 2 ஆண்டுகளிலே முழுமை செய்வார் என்ற உறுதியை தமிழக மக்களுக்கு நாங்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஓகே சார், நான் பேசுறவங்க கேக்குதா? திரு வைத்தியலிங்கம் கேக்குது. உங்களுடைய 3 ஆண்டு சாதனைகள் சரி, ஆனா தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு விஷயம் சொன்னேன், அதுல வந்து கடந்த 2021 தமிழக முதலமைச்சர் தலைப்பு செய்திகளாக வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இரண்டாவதா சொன்ன ஒரு விஷயத்த இதுவரைக்கும் கையில் எடுக்கல. அது என்ன அப்படின்னா, கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகி உள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். இந்த 3 ஆண்டுல இதை செய்யலையே ஏன்? அதனாலேயே நாங்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டோம் என்பதோ, அவர்களுக்கு நாங்கள் கிளீன் சீட் கொடுத்து விட்டோம் என்பதோ, நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்பதோ அல்ல. அப்படி பொருளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீதம் இந்த விடுபட்டு போன வேலை எல்லாம் இந்த 2 ஆண்டுகள் செய்வோம் சொன்னா இல்லையா, அதை வெகு விரைவிலே தலைவர் தளபதி தொடங்கி வைப்பார்கள். அதே போல 500 கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கப்படும் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்க, அது ஆரம்பிக்கலையே ஏன்? இல்ல, தொடங்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதை முழுமையாக செயல்பாட்டு தொடங்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை இப்போ இருக்கிற நிதிநிலையை சரிபார்த்துக் கொண்டு அதை மீதம் இருக்கிற அந்த 2 ஆண்டுகளிலே மிச்சம் இருக்கிற பணிகள் எல்லாம் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்களேன், அவ்வளவுதான். சரிங்க சார், முதல் சுற்று கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடியா அரங்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஜயகுமார் அவர்கள், இந்த 3 ஆண்டு ஆட்சி உங்களுடைய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை வஸ்து திமுக ஆட்சியில தான் பெருகிருக்கு, திமுக ஆட்சியில தான் கொலை கொள்ளைகள் போகுது, திமுக ஆட்சியில தான் மின்சாரம் வந்து கட் ஆகுது, திமுக ஆட்சியில தான் சொத்து வரிகள் உயர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடைமொழி வர நீங்க சொல்லிடுறீங்க, விடியா அரசு அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. அப்போ கிட்டத்தட்ட 1945 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 2020 வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டமே இல்லையா, மின்சாரம் கட் ஆகலையா, பால் பொருள் பஸ் பொருள் கட்டணங்கள்லாம் உயரலையா, இந்த 2021 தான் திமுக ஆட்சியில் தான் உயர்ந்திருக்கா? அதாவது முதல்ல ராஜ் டிவி நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் என் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி சாதனையா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அதாவது முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்று இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்று கொண்டிருக்கும் போது ஒருத்தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. சரி, ஒரு அம்மா அழுதாங்க, அது வேற யாரும் இல்லை, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள்.
அன்னைக்கு அழும்போது தெரியல, அன்னைக்கு ஒரு பெண்மணி தான் அழுதாங்க. இவங்களுடைய ஆட்சியில் 3 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்மணிகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லார் கண்ணும் ஆனந்த கண்ணீர் வருதுன்றீங்க சார். வேதனை கண்ணீர், இது சோதனையுடைய கண்ணீர். இந்த ஆட்சியில உங்க ஆட்சி காலத்துல நீங்க சொன்னீங்க எல்லா ஆட்சியும் நடந்ததே, எல்லா ஆட்சியிலும் விலைவாசி உயரலையா இது இல்லையா? ஆனா இவங்க ஆட்சி வரும்போது தானே நிறைய வாக்குறுதிகள் தரதான், ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு யாரு பாட்டு பாடி ஓட்டு கேட்டது? 520 தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியது யாரு? நான் வந்தா நீட் தேர்வு ரத்தை பண்ணுவேன் சொல்லிட்டு வந்தாரு, மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னாரு, இதுவரையிலும் என்ன ஆச்சு சார் அது? அதுக்கப்புறம் வந்தீங்களே விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னீங்களே, விவசாய கடன் தள்ளுபடி செய்துட்டீங்களா? நகை கடன் தள்ளுபடி செய்துட்டீங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழையதுலயே பென்ஷன் வழங்குமே சொல்லி சொன்னீங்களே, பழைய திட்டத்திலேயே ஓய்வூதியம் வழங்குனீங்களே, ஓய்வூதியத்தை வழங்கிட்டீங்களா? நாங்க விலைவாசி உயர்த்திலேயே, போக்குவரத்து உயர்த்திலேயே, அத்தியாவசியத்தினுடைய விலையை நாங்க உயர்த்தல, கசப்பு மருந்து கொடுத்தது யார் சார்? விலைவாசி உயர்த்தினது யார் சார்? 2011 கரண்ட் பில்லு எல்லாத்தையும் சொத்து வரி உயர்த்தினது இதெல்லாம் யாரு? 2000 ஆட்சி இல்ல அப்படின்னா இந்த ஆட்சி தானே இல்ல 2011 கசப்பு மருந்து தருகிறான்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து 3.5 மாசத்துல கசாயம் கொடுத்தாரு. நீங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு 10 ஆண்டுகள் கசாயம் கொடுத்தாரு. 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகாலம் எங்களுடைய ஆட்சியே வந்து இந்த இவ்வளவு விமர்சனம் சார். நீங்க விலைவாசி ஏத்துனா தமிழ்நாட்டில் நிதி நிலைமை கடன் சுமையில இருக்கு, அதை வந்து கால்குலேட் பண்றதுக்காக நாங்க விலைக்கிறோம். நிதி சுமையை சுமக்கலையா? எல்லா மக்களையும் நாங்க கஷ்டப்படுத்த வைக்கலையா? 140% 150% சொத்து வரிய உயர்த்திருக்கிறாங்களே இந்த விடியா திமுக அரசு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எதை பத்தி விவாதத்தை நாம் நகர்த்துறோம்? இந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகள் என்ன அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்குண்டான கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லி இருக்கிறேன். கேளுங்க, அப்புறம் பாருங்க. இதுவரை லாக்அப் டெத் 26 லாக்அப் டெத் இறந்திருக்கிறாங்க. முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட செவாப்பேட்டை காவல் நிலையத்தில் இறந்திருக்கிறாரு. இப்படி லாக்அப் டெத் தொடர்ந்து நடக்குது. போறவங்களை அழைச்சிட்டு போறவங்களை விசாரணைக்காக அழைச்சிட்டு போறவங்க உயிரோடு திரும்புவாங்களு பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீர் இந்த அரசுக்கு தெரியுதா? அதன் பிறகு பார்க்கிறேன், நீங்க கேக்குறீங்களே எப்பவுமே இல்லாம போதை, எங்களுடைய அதிமுக ஆட்சியில எங்க எடப்பாடியார் கூட இருந்தவர் போதை வித்து 2000 கோடிக்கு போதை வித்து கைதானது உண்டா? இல்ல இன்னைக்கு வித்து சார் சாபர் சாதி முதலமைச்சர்களோடையும் அவருடைய விளையாட்டுத்துறை அமைச்சரோடும் நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். அந்த திமுக வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பதவியில் இருந்தவர் உட்பட இந்த ஆட்சியில விக்காம இருக்கிறாங்களா? இந்த ஆட்சியில விக்கலையா? சார் நான் சொல்றது இந்த ஆட்சியில, அதாவது பாலாறும் தேனாறும் ஓடும் சொன்னாங்க இந்த ஆட்சியில, எங்க பார்த்தாலும் போதை தான் ஓடுது. நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது. நாளுக்கு நாள் கொலை கொள்ளை இது நடக்காத நாள் இல்ல. அதை பத்தி சொல்ல சொல்லுங்க. அவரை நிறைய 2021 அப்புறமேட்டு தான் அது வந்து நடக்குது சார். இந்த ஆட்சியில வரும்போது தானே சார் நிறைய நடக்குது. நிறைய நடக்குது, நிறைய நடக்குது. அதாவது மத்திய வந்து குற்றவியல் இது அறிக்கை கொடுக்கிறான். இந்த ஆட்சியில 3 ஆண்டுகள் முடிவெறதுக்குள்ள எண்ணற்ற கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கு இந்த ஆட்சி என்ன பதில் சொல்ல போகுது? நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் செய்வேன் சொல்லி சொன்னீங்கல்ல, இதுவரை நீங்க செய்தது என்ன? பகுதி நேர ஆசிரியர்களை நாங்க வந்துட்டு பணி நிரந்தரம் செய்வேன் சொன்னீங்க, இன்னைவரை பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்துட்டீங்களா? நீங்க நிரந்தரம் பண்ணாத அந்த காரணத்தை தான் திமுகவும் சொல்றாங்க சார்.
அரசு கஜானா காலியா இருக்கு, நாங்க ஆட்சியை விட்டு போயிட்டோம், ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க தானே இப்ப யாரு பொறுப்பு? அப்போ நான் அது உங்ககிட்ட வேலியபிளா பாயிண்ட் நடத்துக்கிறேன். நாங்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தனால வந்திருக்கீங்க. நம்பி ஏமாந்து வாக்கு என்ன செய்யல நீங்க கேக்குறீங்க? நம்பி ஏமாந்து வாக்களிச்சாங்க, இந்த வரலி செய்யல இருக்கு சார். இல்ல நம்ம தொடர்ந்து பேசலாம், பேசலாம், நிறைய பட்டியல பேசலாம், பேசலாம். ஒரே நிமிஷம் இருக்கு, முதல் சுற்றுல நேரம் கம்மியா இருக்கு, இன்ன ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க, நம்ம பேசலாம். இல்ல சார் நிறைய இருக்கு, இல்ல தர தர ஒரே நிமிஷம் இல்ல முச்சற, இல்ல இல்ல தர சார், இல்ல உங்களுக்கு நிறைய செய்துட்டோம், எங்களுடைய ஆட்சியில நிறைய தாலிக்கு தங்கன்ற ஒரு அருமையான திட்டத்தை நாங்க கொடுத்துருந்தோம், இதுவரையும் நிறுத்திட்டாங்க. அது யாருக்கு கொடுத்தீங்க? பொதுமக்களுக்கு அதிமுக தாலிக்கு தங்கம்ன்றது பொதுவானங்க, டிகிரி படிச்ச பொண்ணுங்க 55,000 எல்லாம் கொடுத்துவாங்க, அதனால பயன்பெற்றவங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பேரு? இவங்கள மாரி 1,000 ரூபாய் பணத்தை கொடுத்துங்க, திமுக மகளிர் அணியா இருக்கணும், எல்லாருக்கும் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 1,000 ரூபாய் வழங்கி விட்டேன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுத்தது எங்க ஆட்சி கிடையாது, நாங்க எல்லாருக்கும் கொடுத்தோம். மானிய விலை ஸ்கூட்டர் யார் கொடுத்தது? அம்மா உணவகத்தை இன்னைக்கு இழுத்து முடி, நீங்க கேள்வி கேட்டீங்களா? அம்மா 50 உணவகம் கலைஞர் உணவகம் திறக்கும், 500 திறக்கும், இன்னைய வரையிலும் ஒன்னா திறந்திருக்காங்களா? அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? என்ன சரி ரைட் ஓகே, அதுக்கு அடுக்கு கணக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடி அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு கரு ஜெயக்கண்ணன், நீங்க சொல்லுங்க. அதாவது திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட இதே ஆண்டு 7ஆம் தேதி பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டு நிறைவு செய்கிறது. பல்வேறு விஷயங்களை தமிழக அரசின் சார்பாகவே சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலாக ஒரு 40% வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக கடந்த 3 ஆண்டுகள் என்பது பார்த்தீங்கன்னா மிக சவாலான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது, பல்வேறு தேர்தல்களை செஞ்சிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சிக்கு வந்த காலகட்டம் என்பது கொரோனா 2ஆம் அலை மிக தீவிரமாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்த பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக கொரோனா வார்டுகளிலே சென்று பார்த்ததையெல்லாம் பார்த்தோம். அவருடைய உடல் சூழ்நிலையும் அந்த நேரத்திலே கவனத்தில் கூட எடுத்துக்கொள்ளாமல் மிகப்பெரிய சவாலாக செய்த அந்த காட்சியை பார்த்துருக்கோம். அடுத்ததாக நீங்கள் சொல்லும் மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கான அந்த உட்கூறு திட்டங்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. அதாவது விமர்சனங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குறைகள் எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இருக்காது. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்பது கடந்த 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றிகரமான ஆட்சியை தான் கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு சமூக நீதி திட்டங்களை மிக தீவிரமாக செயல்படுத்தியவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லை, அதுதான் செய்தி என்னன்னா அண்ணன் மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அதான் எதிர்பார்க்க முடியும். நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற காலமும் அண்ணா திராவிட முன்னேற்ற காலமும் நம்ம சமூக நீதி அடிப்படையிலும் தமிழக நலனின் அடிப்படையிலும் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த நினைவூட்டல் கட்சி தொண்டர்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு இல்லைன்னு, கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்யாத சாதனைகளை, விடுபட்ட சாதனைகளை இந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய சவால் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எடுபடி ஆட்சியாக இருந்த எடப்பாடி ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது நீங்கள் சொல்வது போல மகளிருக்கான ஆட்சியாக. இன்னும் சொல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அவங்களுக்கு இந்த பதட்டம்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த அந்த பெண்கள் ஆதரவு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துருச்சு விமர்சன அடிப்படையிலேயே. சரி, அந்த காட்சியினால அவர்களுக்கு வந்து அது வந்து விமர்சன ரீதியாக இப்ப இதை எதிர்க்கத்தான் செய்வார்கள். திட்டங்கள் என்பது பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலைவாய்ப்பு திட்டங்களையோ சமூக நிதி திட்டங்களையோ புறக்கணித்த காலகட்டத்தில் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டு செய்திருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல, 80 லட்சம் 80,000 அளவிற்கு கடன் வாங்குவதற்கு நாங்கள் வந்து ஆட்சியை விட்டு விட்டு சென்றிருக்கிறோம் சொல்லிட்டு அன்றைய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சொல்லி. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நீங்க இந்த ஆட்சி என்பது ஒருத்தர் விட்டுட்டு போகும்போது அந்த கொடுக்கக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டியது எந்த ஆட்சியா இருந்தாலும் செஞ்சுதாகும். அதிகாரிகள் அளவில் செய்யக்கூடிய அந்த பணிச்சுமை என்பது எந்த ஆட்சியிலும் தொடரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த நன்மைகளை பாராட்டுகின்ற நேரத்தில் அது விட்டு சென்ற அதாவது பணியில் நான் கேள்வியை கேட்கிறேன், அதாவது கடந்த எடப்பாடி ஆட்சி செய்த 4.5 ஆண்டு காலத்தில் என்ன ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்தாரே ஒழிய இந்த அரசு கேந்திரங்கள் செயல்பட்டனவாங்கிறது என்னுடைய கேள்வி. அந்த 4.5 ஆண்டுகள் செய்த குளறுபடிகளை நாடு சரி செய்வதற்கு இந்த 3 ஆண்டுகள் தேவைப்படும். அவருடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில தமிழ்நாடு தொடர்ந்து அந்த பொருளாதார அளவில் வந்து 3வது மாநிலமாக 1வது மாநிலமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அவருடைய கேரி ஃபார்வர்டு தான் இப்போ வந்திருக்கு. அது போக வந்து உலக முதலீட்டாளர் ஈர்ப்புல வந்து தமிழகம் தான் வந்து முன் இபிஎஸ் அவர்களும் போது இருக்கும்போது வந்த ஒரு விஷயம்.
அப்போ அவர் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா நீங்க ஏன் பார்க்க மாட்டேன்? அதாவது கூவத்தூர் வந்து உங்க கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கு. எடப்பாடியாரை கரிஸ்மேட்டிக் லீடராக ஏற்றுக்கொள்வதல்ல எங்களுக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்ற, தொலைநோக்கு பார்வை யார் செய்தாலும் வரவேற்க வேண்டும். இப்போ நாங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய தொலைநோக்கு பார்வையில் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. எடப்பாடியாருடைய காலகட்டம் என்பது அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் சமாளிச்சு தான் அவர் வந்து ஸ்டார்ட். நான் என்ன சொல்றேன், அவர் அவருடைய காலகட்டத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தினார், ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தினாரா சார் அப்படிங்கறதா என்னுடைய. ஓகே, நான் முதல் சுட்டு கருத்து இடஒதுக்கீடு கொடுத்தது பரிகாரமாக செய்திருக்கிறார். நீங்க வச்சா கூட இந்த செய்தி என்னன்னா, அரசு உங்களுக்கு அரசு கட்டமைப்பு வசதிகளை செய்தது கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான். அப்படிதான் வச்சுக்கணும். விலைவாசியை உயர்த்தாம கட்டுப்பாடோட வச்சிருந்தது யாருடைய ஆட்சியில? இவங்க வந்த உடனே விலைவாசியை உயர்த்து. அண்ணனுக்கு ஒரே ஒரு செய்தி நினைவிட்டு வருகிறேன், இந்த கடந்த மூன்றாண்டில் செய்த சாதனைகளா வேதனைகளா மட்டும் அவர் பதில் சொல்லிட்டோம். சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஏற்கனவே அவர்கள் நிகழ்த்தி விட்ட தவறுகளை சரி செய்வதற்கு மூன்று ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து வெற்றிகரமான ஆட்சி தான். இல்ல, நாங்க வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னா அதுக்கு ஒரு சப்ப கட்டி இப்படி இல்லாம பேசறது, முட்டு குடுத்து பேசறது. வாக்குறுதி கொடுத்துட்டேன், மூணு வருஷம் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு, இது நாலாவது வருஷம் தொடங்கிச்சு. இது வரையும் நீங்க செய்த கொடுத்து 95 அண்ணன் கொஞ்சம் கூட தெரியலமா, 95% செய்துட்டாருனாரு. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் இது வரையுமே அவர் செய்யவே இல்லையா? அதுக்கப்புறம் 95% எப்படி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருப்பாங்க? அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தகவல் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அவங்க குடுக்கறதுதானே சார் சொல்ல போறாங்க. நீங்க குடுத்தத அவங்க சொன்னாங்கல்ல, அவங்க குடுக்கறதுதானே உங்களோட ஆட்சியில குடுத்தத சொன்னாங்கல்ல. மக்கள் கிட்ட மார்க் போடுங்க, ஜூன் மாசம் 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்கல்ல, சரி அப்ப அன்னைக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு இதுன்றது. சரி, இல்ல அந்த தகவலை சொல்றேன். நீங்க அதான் அண்ணனுக்கு பதிலாகவும் சொல்றான், வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இந்த 3 ஆண்டுகளுக்கான பதிலை சொல்லும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிறைவு, 4ஆம் ஆண்டு ஆட்சியினுடைய தொடக்கம். திரு தூத்துக்குடி செல்வம், உங்களிடமிருந்து இந்த இடைவெளிக்கு பின்பதாக ஆரம்பிக்கிறேன், சொல்லுங்க. திமுக வந்து 3 ஆண்டு தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஒரு பிஜேபியினுடைய நிர்வாகியா உங்களுடைய கருத்து? திராவிட மாடல் ஆட்சிங்கிறதுலயே நான் முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிடமே இல்லைங்கும் போது திராவிட மாடல் எங்க வந்தது? அதனால அண்ணனுடைய பிறப்பு வந்து திராவிடம் என்பது மறந்துட வேண்டாம், அண்ணன் ஞாபகப்படுத்துறேன். இல்ல, நாம நீங்க உள்பட எல்லாருமே வந்து தொடக்கத்துல வந்து திராவிடத்தில இருந்து வந்தவங்க தான். ஏன்னு கேட்டா, 1956 முன்னால மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படுறதுக்கு முன்னால திராவிடம் இருந்தது. இன்னைக்கு திராவிடம்னா கிடையாது. அதனால ஆரியம் திராவிடம் அதெல்லாம் பேசிக்கிட்டு பொழுதை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதுல எல்லாம் அது அவசியம் இல்ல. ஒண்ணு, ரெண்டாவது, கடந்த 2021 திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரணுங்கிறதுக்காக அளவு கடந்த வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் அள்ளி வீசி அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களால எதுவுமே செய்ய முடியல. நண்பர் விஜயகுமார் சுட்டிக்காட்டின மாதிரி மின்கட்டண உயர்வு இருக்கு பாருங்க. மின்கட்டண உயர்வுங்கிறத விட முதல்ல ஒரு குறிப்பா வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னது, மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நடத்துவோம், 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தருவோம்னு சொன்னாங்க. அதை இந்த 3 ஆண்டுகள் நிறைவு செய்யற நிலையில கூட இதுவரையே அதை நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு நகைக்கடனை வந்து நண்பர் விஜயகுமார் அழகா சொன்னாரு, விஜயகுமார் அந்த நகைக்கடனை எல்லோருக்கும் நகைக்கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு, 5 பவுன் நகை இருந்தா அந்த விவசாயிகளுக்கு நகைக்கடனை தள்ளுபடின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படல. அது போக இலவச பஸ் பயணம்னு சொன்னாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தூத்துக்குடி மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கு 4 பஸ் மட்டும் விடுறாங்க. 4 பஸ் இந்த பஸ் கட்டணத்தை வந்து இலவசமா விட்டதுல வந்து ஒரு வகையில நாம அதை ஏத்துக்கிட்டா கூட, இன்னொரு விஷயம் கேட்டா, அந்த பஸ் தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியமா ஓய்வு பெற்று
மூன்றாண்டு நான்காண்டு ஆகி கூட அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் என்னன்னா ஓய்வூதிய பணப்பலனை கொடுக்கல. இப்ப சமீபத்துல கூட என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய குடும்பத்துல ஒரு திருமணம் செய்யறதுக்கு முடியாம மனம் வெந்து போய் அவர் இறந்து போயிட்டாரு. இது அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் அள்ளி தெளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துருவோம் சொன்னாங்க, அரசு ஊழியர்களை அதாவது நிரந்தரப்படுத்திடுவோம் சொன்னாங்க, ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவோம் சொன்னாங்க. இப்படி அள்ளி தெளித்த வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க, இது அளவு கடந்த வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு கூட அவங்க என்ன சொன்னாங்க, பெரும் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் வந்த ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து என்னது, மது விளக்கு தான் சொன்னாங்க. சரி, மது விளக்கு என்ன காரணம், அவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற மது ஆலைகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிற மதுவை வாங்கறதுனால அதிமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்ட்ட இருந்து வாங்குற மதுங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி நடிக்காங்களே தவிர, நண்பர் விஜயகுமாரும் அண்ணன் வைத்தியலிங்கமும் மறைமுகமும் கூட்டணி வச்சிருக்காங்க, திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னும் கூட ஒண்ணு நண்பர், அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே வேறுபடி மேல வழக்கு போட்டுருவோம், செந்தில் பாலாஜியை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறையில வைப்பேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் சமயத்துல செந்தில் பாலாஜி சிறையில் வைப்பேன் சொன்னாரு, அது நடந்திருக்கு. அது நடந்திருக்கு, அதாவது அந்த அந்த வகையில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நாம வந்து அந்த வகையில பாராட்டணும். ஆனா கேட்டீங்கன்னா எதுக்காக சொல்லுவார்னா, உடனே கொள்ளை வழக்கை நாங்கள் கண்டுபிடித்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முகமாக இருந்த உடனே கொள்ளை வழக்கை நாங்கள் கண்டித்து நாங்கள் உரிய முறையில் விசாரித்து தண்டனை வழங்குவோம் சொன்னாங்க. நான் இன்னும் கூட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நண்பர், அருள் கபரிகளை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பெரியாளர்களுக்கு தெரியும், ஆனால் கொலை சார், அதாவது ஆனால் கண்டுபிடிக்க முடியல காவல்துறைக்கு அவமானமா இல்லையா? எனக்கு சவுக்கு சங்கர் கிடையாது, சவுக்கு சங்கர் கருத்துக்களில் எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவரை கைது செய்து அவரை வந்து சட்டத்தின்படி நீதிமன்றத்தின் முன்னால் நிப்பாட்டி அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும், ஒரு குற்றம் செய்திருந்தால் தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு சிறைச்சாலைக்குள்ள அவருடைய அவருடைய கையை அடித்து உடைத்திருப்பதாக செய்தி வருது. இன்னும் கூட கேட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்தி தெரியுமா, அதாவது லீகல் எய்டு கவுன்சில், லீகல் எய்டு கவுன்சில் இருக்கிற 3 வழக்கறிஞர்கள் மெடிக்கல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் போய் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இதனால எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தின் ஆட்சி நடக்கணுமே தவிர கட்டுப்பாடற்ற காவல்துறையினுடைய அது அதிகாரம் மிகுந்த ஆட்சி நடக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சேருங்க ஒரே வருஷம் மேல்மான்னு சொல்லி பக்கத்துல செய்யாருக்கு பக்கத்துல இருக்க அந்த மேல்மா கிராமத்துல விவசாயிகள் என்ன அவங்களுடைய உரிமை வாழ்வாதார உரிமைக்காக போராடின அந்த விவசாயிகள் 7 பேர் மேல குண்டர் சட்டம் போட்டது, அது மிகப்பெரிய சங்கடம் இல்லையா? அது எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு போயிருக்குமா போயிருக்காத? முதலமைச்சருடைய கர கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை நடத்துது. அதனால இந்த அரசாங்கம் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, எல்லாமே விளம்பர அரசாக இருக்கிறது தவிர செயல் அரசாக இல்லை. சரி ஓகே, நம்ம பேசலாம் பேசலாம், அப்படியே அப்படியே இணைப்பில் இருங்க. திரு வைத்திலிங்கம் அவங்க இது வந்து ஒரு விளம்பர அரசாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிஜேபி திறந்து குற்றச்சாட்டு வருகிறது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறாரு. கொஞ்சம் வலதுபுறம் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நலமா இருக்கும். அதாவது நாட்டில் இவற்றுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன, கொள்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாருன்னா, இது வந்து இதுவரை
எந்த ஆட்சியிலுமே விபத்துகளும் கொலைகளும் நடந்ததே இல்லையா என்ற கேள்வியை எழுப்பித்தான் ஆக வேண்டும். சதவீதம் வேண்டுமானால் கூட குறைய இருக்கலாம், ஆனால் சமுதாய அவலங்கள் நடந்து கொண்டுதான் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனா அதை ஒரு அரசு மீது குற்றச்சாட்டாக வைக்கும் பொழுது அதுதான் அவர்களுடைய ஒரு எதிர்கட்சி மனோபாவம் தெரிகிறதே தவிர நியாயமான கேள்வி தெரியல. அப்ப செல்வ வந்து திராவிடம் எல்லாம் இல்ல என்னாரு, திராவிடராது உண்டானாரு, திராவிடமும் தமிழமும் ஒரு பொருட்களும் இருவேறு சொற்கள் என்று தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திராவிடம் இல்லை என்றால் இந்த புத்தெழுச்சி இல்லை, இந்த வளர்ச்சி இல்லை, இந்த சமுதாய மேம்பாடு இல்லை, சமுதாய சீர்திருத்தங்கள் இல்லை, சமநீதி இல்லை என்ற வரலாறு நிரூபித்திருக்கிறது. இதை வரலாற்றிலிருந்து அகற்றவே முடியாது, இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்க. ரெண்டு, அப்புறம் இப்ப சொல்றாரு சவுக்கு இந்த சிறைக்குள்ளே தாக்குதல் அப்படின்னு ஒரு இதை சொல்ல வர்றாரு, சட்டத்தின் ஆட்சியை பற்றி சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். என்ன கொடுமைன்னா உத்தரப்பிரதேசத்துல அங்க வந்து யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. என்னன்னா யார் மேலாவது குற்றம் சுமத்தப்பட்டு இருந்தால் அவரை வீட்டுக்கு போலீஸ் வழக்கு பதிய மாட்டார்கள், ஒன்னு செய்ய மாட்டாங்க, புல்டோசர் எடுத்துட்டு போய் அங்க வந்து இருங்க இருங்க நிறைய நிறைய இருக்கு, நூத்து கணக்கில் நடந்திருக்கிறது. அவைகள் எல்லாம் இதுல வேடிக்கை என்னன்னா உச்ச நீதிமன்றமே தலையிட மறுத்துடுச்சு, அதான் வேண்டிய கொடுமை. அது இவர்கள் சட்டத்தின் ஆட்சியை பற்றி பேசுகிறார்கள். இவர்கிட்டம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரே பிரச்சாரத்தில் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி அமித்ஷாவும் சொல்றாரு, மோடி சொல்றாரு, சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வென்றோம், ஒரே மீண்டும் ஒரே ஆட்சி கொடுறோம் சொல்லி. ஒரே இன்னும் சொல்ல போன ஒரே உடை ஒரே உணவு அப்படின்னு சொல்றா கூட இவர் ஆட்சியப்படுத்தல. அது மாதிரி ஒரு மாதிரி ஒரு என்ன செய்தால் பித்தம் தீரும் என்ற அளவிற்கு இந்த ஆட்சி நீடிப்பதற்கு வழி இல்லையே அப்படிங்கும் போது அவர்கள் ஒரு டெலிவரிய மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் ரெண்டு பேருமே. அதனால எதையெல்லாம் பேசுறாங்க, முஸ்லிம்களை பற்றி பேசும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, தேஷ்பண்டா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதிலிருந்து தவிர்ப்போம் என்று உறுதி சொல்லுகிறார். இவங்க நீ இந்து கன்சாலிடேஷனை பத்தி பேசும்போது இந்து சமத்துவத்தை பத்தி சம உரிமையை பத்தி பேசுறாங்களா, கேட்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லிம்களை பத்தி பேசாமல் சிறுபான்மையினருடைய ஆபத்துகளை பேசாமல் இவர்கள் வாக்கு வாங்கி வெள்ளை சொல்லுங்க பார்ப்போம், முடியவே முடியாது. என்னன்னா ஒரு இல்லாத எதிரியை உருவாக்கி கற்பனையாக உருவாக்கி அவர்களை எதிரி போல உருவாக்கப்படுத்தி அந்த மெஜாரிட்டியை கன்சாலிடேட் பண்ணி வாக்கு வாங்கி ஜெயிக்கிறத ஒன்ன தவிர, ராமர் புயல் கட்டின ஒன்ன தவிர இவர்கள் எதையுமே சாதிக்கல. இன்னும் சொல்ல போனால் ஊழல் குற்றச்சாட்டை ஒரு பட்டியலே படிச்சோம், எந்த ஊழல் குற்றச்சாட்டு இவர்கள்ட்ட இருந்து பதிலே கிடையாது. இப்பதான் எந்த எந்த அவர்கிட்ட இருந்து பதிலே வாங்க முடியாது, அவர் வந்து மனசி பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளவு அப்புறம் திடீர்னு செல்ல சொன்னார், எனக்கு சீக்கிரம் தான் தெரியல, திமுக அதிமுக இடையில வந்து மறைமுன் கூட்டு நிற்கிறாரு. நாங்க இப்ப தேர்தல் அகில இந்திய தேர்தல் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அவர்கள் எங்கள் பகையாளிகள் தான், ஆனாலும் பங்காளிகள் இதை உரத்து சொல்லிட்டு இருக்கமே, எங்களுக்கு எல்லாம் மூலாதையர்கள் ஒரே மூலக்கூடிய பெரியார் தான் அண்ணா தான் அதை மாட்டோம் இல்லையே, அதுக்கு பிறகு எம்ஜிஆரா கலைஞரா என்பதுதான வேறுபாடு. இந்த தலைமை பிரச்சனை தவிர இரு திராவிட இயக்க தொண்டர்கள் மத்தியில கொள்கை பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இங்க வீட்டுல ஏதோ கடைசியில லாபம் சொல்லி நீங்க பண்ற வேலை எல்லாம் இங்க நடக்காது, தமிழகத்துல உங்க வேலை நடக்காது. நாங்க ஆர்த்து இப்ப அதிமுக வந்து நாங்க வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கோம், அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தகுதி இல்லை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அப்ப சிவசேனாவுக்கும் என்சிபிக்கு தேசிய காவல் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட நிலையை பார்த்து பயந்து போய் அலறி எப்ப அடுத்தது நம்ம கையில தான் பத்மாவுக்கு கையில வச்சு நம்மள ஒழிச்சிருவாங்கன்னு பயந்துகிட்டு எடப்பாடி முடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டு இப்ப தன்னை தற்காத்து கொண்டிருக்கிற
6,115 புத்தொழில் நிறுவனங்களை நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மூன்று ஆண்டுல. அகிலங்க நாங்க சொல்ற வளர்ச்சி வந்து 10.69% வளர்ச்சி என்று நாங்க தொழில் பொருளாதார வளர்ச்சி நாங்க சொல்லல, ஒன்றிய அரசுடைய ஆய்வறிக்கை சொல்லுது. அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அதிர்ச்சியுடைய தாக்கம் எப்படி இந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு 57 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சப்த பதின்னு சொல்லி செல்லாதுன்னு ஒரு குப்பை தீர்ப்பு, அந்த குப்பைகளை போட வேண்டிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதை விமர்சித்த நிறைய ஆங்கில பத்திரிகைகள் கூட எழுதிருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து எப்பயுமே எதிர்கட்சியா தான் இருக்கும், அவங்க வந்து எதிர்வினியா தான் செயலாற்றுவாங்க, பிஜேபி இருந்தாலும் எதிர்வினியா தான் செயலாற்றுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதே போலதான் வந்து நீங்க ஆட்சியில் இருக்கும் போது காவல்துறையை திமுக ஏவல்துறைன்னு விமர்சனம் பண்ணது, அதே கேரி ஃபார்வர்டு தான் நீங்க இப்போ காவல்துறை ஏவல்துறையா ஆக்குது திமுக மாத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்ப நீங்களும் சட்டம் ஒழுங்கு சரியில்றீங்க. கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளாக கழகங்கள் தமிழகத்தை ஆண்டுட்டு வருது, அப்ப சட்டம் ஒழுங்கு 52 வருஷமா சரியில்லையா? அதாவது திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை அதிமுக. இதில் இது திமுக கிட்ட எந்த சமரசமும் இல்லாமல் அவர்களை எதிர்த்து சண்டை மாறுதம் பண்ணுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பே வழங்க மாட்டாங்க, அது தமிழக மக்கள். அதனால தேசிய கட்சிகள் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசி அப்படி பேசி குளிர்காயெல்லாம் ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு அடுத்தது திமுக ஆட்சியில் ஒன்று ஒன்று சொன்னார், நிறைய சாதனைகளை சொன்னார் முதலமைச்சர் அவர்கள். இன்றைய முதலமைச்சர் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஊருக்கு ஊருக்கு போய் ஒரு பெட்டி ஒன்று தரந்து ஒரு சாவி ஒன்று கையில் வச்சுக்கினார். இதில் போடுற மனுவெல்லாம் 100 நாளில் நான் வந்துட்டு நிறைவேற்றி தருவேன்னு சொல்லி சொன்னார். ஆமா, அதுக்கு தனி ஐஏஎஸ் அதிகாரி எல்லாருமே போட்டாச்சு. அந்த பெட்டியை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அந்த பெட்டியை மக்களுக்கு முன்னாடி திறந்து அந்த மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள் எத்தனை மனுக்களுக்கு இவங்களுக்கு நிவாரணம் தேடி தந்தார்கள் என்ற பதில அவர்கள் தருவாருங்களா? இவங்க சொல்றாங்களே எவ்வளவு நாங்க மக்களை தேடி என்னென்னமோ திட்டங்கள்லாம் சொன்னாரு. நான் சொல்றேன், எங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கினுடைய திட்டங்கள் 3 முத்தான திட்டங்கள் 300 ஆண்டுகள் கழிந்தாலும் பேசப்படும். மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? தொட்டில் குழந்தை என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இது பண்ணது யாரு? அம்மா உணவகத்தின் மூலமா ஏழை எளிய மக்களுடைய பசி ஆற்றி வந்த அம்மா உணவகத்துக்கு இன்று மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிடம். இதெல்லாம் சார் சாதனை, இது வேதனை இல்லையா? இவங்க சொல்றாங்களே, நீங்க காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செய்தோம்ல, அந்த 10 ஆண்டுகளில் நடந்த லாக்அப் டெத் மரணங்களையும் இவங்க 3 ஆண்டு முடிஞ்சு 4வது ஆண்டு எடுத்து வைக்கும் போது திருவண்ணாமலை சத்தியவான்ல இருந்து சேலத்துல மணிகண்டல இருந்து கொடுங்கியூர் ராஜசேகர் இருந்து செக்ரட்டரியேட் காலனியில் விக்னேஷ் ஒரு ஏழை சிறுவன் குதிரை ஓட்டுற நீங்க வந்து தெய்வமா வழங்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் வசித்த கொடநாடுல ஒரு 6 கொலை அவங்க விசுவாசிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
நடவடிக்கை எடுத்ததெல்லாம் அந்த விசாரணை ஆணையம் கொடுத்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்காதது தெரியல. காரணம் என்னன்றது மேல ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்தாங்களே அதற்கான காரணங்களை சொன்னாங்களா? இதுவரைக்கும் அந்த அதிமுக தொண்டை என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டிருக்கானா? எந்த தலைவனை நின்னாலும் நீ தலைவனா ஏத்துக்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை அண்ணாதிராட முன்னேற்ற அதிமுக அது வந்து ஒரு வெற்று அரசு, ஒரு விளம்பர அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. இப்ப June 4 இவர்களுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க ஃபேஸ் 3 இன்னைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் 65 தாண்டல வாக்கு சதவீதம். இப்பொழுதும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வாக்கு சதவீதத்தில் நிச்சயம் ஒரு மாற்றம் தெரியும். ஆனால் வந்து இது வந்து ஒரு மௌன புரட்சி, ஒரு யுத்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா தமிழகத்திலையும் தேசியத்திலையும்? இல்லை, இந்தியாவுக்கு அது ஒரு மௌன புரட்சி தான் நடக்குது. ஆளும் மோடி அரசாங்க சர்க்காரை தூக்கி எறிவதற்கான ஆட்சி. அதே நேரத்தில் இவங்க வந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டாதவங்க இந்தியாவுக்கு போய் வழிகாட்டுவேன்னு சொல்லிவிட்டு இவங்க திமுக இன்னைக்கு இங்கே சொல்லின்னு இருக்குது. அதுவும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் வேணாலும் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மக்கள் ஜனநாயக அடிப்படையில் தேர்தலில் ஜெயிச்சு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆமாம், இப்போ அந்த ஆட்சி எப்படி நீங்கள் குறைச்சி மதிப்பிடலாம் சார்? இந்த இப்போ தான் சொல்ல போகிறேன்னே, இப்போ அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்காக அமைதி காத்த திமுக இனி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்ம இனி ஆட்சிக்கு வரமாட்டோம் என்பது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கே நல்லா தெரியும். இருக்கிற எரிகிற வீட்டில் புடுங்குற வழியும் லாபம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் ஆட்சி செய்வார்கள். அதனால் மக்களிடம் நிச்சயம் அவப்பெயரை இவர்கள் சந்திப்பார்கள். அதனால வேண்டிய அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. எடப்பாடி அவருடைய ஆட்சியில் தலைமையில் ஆட்சி அமைப்போம். இவர் சொல்றாரு இன்னைக்கு இது நாங்கள் ஆட்டு மந்தைகள் கிடையாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். இந்த தமிழகத்தில் அதிக ஆண்டு ஆட்சி செய்த முதல்வர்கள் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சார். உங்களுடைய கருத்து 3 ஆண்டுகள் ஆட்சி? நான் அண்ணன் சொன்ன அந்த கருத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். எதிர்கட்சி தலைவியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த இறப்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்ததாக எப்பொழுதும் போல சமூக நீதி திட்டங்களை தொய்வில்லாமல் நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பினை வருகின்ற 2 ஆண்டுகளில் செய்ய வேண்டும். இன்னொன்று,
அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் அவர்களெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி இறக்கம் செய்துவிட்டு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இணையான இளம் அமைச்சர்களை நிறைய பேரை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நேரடி கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணம் இளைஞர்களுக்கான சக்தி என்பதால் இந்த ஆட்சி என்பது இளைஞர்களுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி, இன்னும் சொல்ல மகளிருக்கான ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த 2 ஆண்டுகளை உருவாக்க வேண்டும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும். நன்றி. திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. சார், கனவு காணுகிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலே கணக்கை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அகன்று ஆழமாக வேர் விட்டு விழுது விடுகிற நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மதிக்க தகுந்த வெற்றியை பெறும். மீண்டும் அமைய போகிற 18வது நாடாளுமன்றத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகளும் கூட்டம் அந்த நிலை வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஜூலை மாதத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஏற்பட்ட தவறு, அதிமுக அரசில் ஏற்பட்ட தவறு அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு தவறுகள் எல்லாம் தவறு செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவதற்கு மத்திய அரசாங்கம் நிச்சயமாக பிரதமர் மோடி தலைமையில் அமைய வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நன்றி. உங்க கலமுக்கு, உங்களுடைய கனவுக்கு வாழ்த்துக்கள். திரு வைத்திலிங்கம், உங்களுடைய நிறைவான கருத்து. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நிலவரம் எல்லாம் கலவரமாகவும் தலைகீழாகவும் மாறிவிடும். அதுக்கு பிறகு அதிமுக உடையும், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா இந்த எடப்பாடி கட்சி நீத்த அந்த இது வந்து கட்டம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு எங்கள் கவனம் முழுவதும் அதிமுக மீது தான் இருக்கும். எனவே வழக்குகள் எல்லாம் அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் விரைவாக, நீங்கள் தான் மக்கள் கேட்டுக்கொண்டபடி அதனை விரைவாக முடித்து அவர்களுக்குரிய தீர்ப்பை பெறுவோம். அகில இந்திய அளவிலும் தங்களது பங்கை 2வது முறையாக திராவிட இயக்கம் அங்கே பெரும் பங்கு வகித்து இந்திய அரசியலை ஜனநாயகத்தை மீட்பதற்கான முயற்சியிலே, தக்க வைப்பதற்கான முயற்சியிலே வெற்றி பெறுவோம். அதனால் தலைவர் தளபதி தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னோடி தலைவராக இருப்பா. இந்த ஆன்டி இன்கம்பன்சி போய் என்று மறைந்து ப்ரோ இன்கம்பன்சியாக ஆளுகின்ற அரசிற்கு ஆதரவான அலை மக்கள் இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், ஒருத்தர் கருப்பு நினைக்கிறேன், பெண்கள் எல்லாம் முன்பு அதிமுகவுக்கு இருந்தாங்கன்னு, அது அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு திமுகவும். அதுல வந்து இருந்தே வேண்டாம், அதை தீர்ப்பு சொல்லும். எனவே 2026லும் இதே இதுவரையில் தோன்றி காணாத தலைவர் தளபதி 24லும் வெற்றி பெறுவார், தக்க வைப்பார், ஒரு புதிய இன்னும் வரலாற்றை படைப்பார். நன்றி. நிகழ்ச்சி வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இணையத்தில் கலந்து கொண்டவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை 7 மணிக்கு மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.